பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்காரை வந்து வேகமாக இடிச்சிட்டான். ஸோ இடித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்பீடாக வந்து வேற ஒரு வண்டியில் போய் இடிச்சு 957 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நான் கம்மியாக சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல, அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், நான் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனியில் வந்து நிறைய பைக் வந்திருந்து நேற்று புதுசாக, ஏன்னா நிறைய பேர் வராங்க வேலைக்கு. ஸோ அவ்வளோ பேருக்கும் பைக் வந்திருந்து அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அது இந்த வீடியோ தான் இருக்க போது. ஸோ வேறு லெவல் ஒரு ஃபன் இருக்குது, வாங்க போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீலில் பேசுகிறேன். எந்த மாதிரி அப்படின்னா மோட்டோ விலாக். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுதிக்கு வந்து மோட்டோ விலாக் வந்து பெருசாக பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுதிக்கு வரதுக்கு முன்னாடியே நம்மளோட பைக் வந்து காணாமல் போயிடுச்சு. ஒரு மூணு பேர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பைக்கை திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே சவுதி அரேபியா வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் ஒர்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்ததுக்கு பிறகு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் சரி கமெண்டில் கேட்குறீங்க, ப்ரோ எனக்கு இந்த வேலைக்கு வரணும் ப்ரோ, இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு வரணும், உங்களுக்கு சவுதிக்கு வேலைக்கு வரணும், இல்லை வேறு கண்ட்ரிக்கு வேலைக்கு போகணும், எந்த வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன், நான் எப்படி வந்தேன், எவ்வளோ காசு கொடுத்தேன், என்ன ஜாபுக்கு வந்திருக்கேன், இதை பற்றிலாம் தெளிவாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேஷன் மோட்டோ விலாக், மோட்டோ விலாகில் தான் இருக்கேன் ப்ரோ, எனக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசை ப்ரோ, ஆனால் சம்பாதிச்சு வீட்டுக்கும் கொடுக்கணும் ப்ரோனா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், டெலிவரி ஒர்க்கு தாங்க. அது நம்ம இந்தியாலேயும் சரி ஃபாரின்லேயும் சரி, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலுமே அது பெட்ரோலுக்கு நம்மளோட செலவுக்கு பாதி சரியாயிரும். ஆனால் ஃபாரினில் அப்படி இல்லை, பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ வர சேலரி வந்து அப்படியே வீட்டுக்கு அனுப்பினாலுமே நம்மளோட ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி, இப்போ நான் வந்து இப்போ எங்கே நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்து புதுசாக வந்திருந்து. ஸோ ஏன் அப்படின்னா நிறைய பசங்க வந்து புதுசாக வராங்க எங்கள் கம்பெனிக்கு. ஸோ நான் வேலை ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு, அதனால் நிறைய பைக் புதுசு புதுசாக வாங்கிட்டு இருக்காங்க. அதில் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். அதுதான் இந்த டெஸ்ட் ட்ரைவ். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடம் தான் ரிமல் கேம்ப் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அங்கேயே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏன்னா வந்து இங்கே உள்ள மெக்கானிக்கு எனக்கு என்னை பற்றி தெரியும். ஸோ நம்ம மோட்டோ விலாக் சேனல் வச்சுருக்கோம். ஸோ இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா நம்ம பைக் நல்லா ஓட்டம் அப்படிங்கிறதுனால ஸோ தைரியமாக எல்லா வண்டியும் நம்மகிட்ட தந்து டெஸ்ட் ட்ரைவ் கொண்டு போ, ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்ல அப்படிம்பாரு. நானும் அதை வச்சு கொண்டு வந்துட்டுருக்கேன். அதேமாதிரி சவுதி அரேபியாவில் வந்து ரோடோட ரோட்டில் வந்து ஓட்டுற ஸ்டைலும் டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் நம்ம ரைட் சைடில் ஓட்டுவோம், இவங்க வந்து லெஃப்ட் சைடில் ஓட்டுவாங்க. ஸோ இண்டிகே அதேமாதிரி காரில் வந்து ஸ்டேரிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ரைட் சைடில் இருக்கும், இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ தெளிவாக உங்களுக்கு போடுறேன். நீங்கள் என்ன வேலைக்கு ப்ரோ போயிருக்கீங்கன்னா நம்ம ஃபுட் டெலிவரி ஒர்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்குது, பாக்ஸர் கம்பெனி. ஸோ இந்த நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்திருக்கு, அந்த வண்டி எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள் சரிங்களா. அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, போனதே பிழைக்கிறதுக்கு, அங்கே போயிட்டு என்னடா உனக்கு இந்த வெட்டி பந்தா சீன் போடாத, அந்த மாதிரிலாம் நிறையா கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன தான் கமெண்ட் பண்ணாலும் ஸோ என்னோடய ட்ரீம் நான் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபேமிலி சைட்லேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து சேலரி கொடுக்க தான் செய்கிறேன், ஃபேமிலிக்கும் நான் கரெக்டாக தான் இருக்கேன், என்னோடய ட்ரீமே நான் விட்டு கொடுக்கல. ஸோ ட்ரீமையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் கொண்டு போயிட்டுருக்கேன், அதனால் எனக்கு சந்தோஷம் தான். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுனால நான் வந்து இந்த வீடியோ போடுறத போடாமல் இருக்க போகிறது இல்லை, ஓகேங்களா. ஸோ அதை நல்லா புரிஞ்சுங்க, வீடியோ போடாமல் இருக்க போகிறது இல்லைன்னா தயவுசெய்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறதை விட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு தமிழில் மட்டும் தமிழ் லாங்குவேஜை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சவுதியில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாமல் பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக டிமோட்டிவேஷன் ஆக மாட்டேன், ஏன்னா என்னை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்குன்னே என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் நான் டிமோட்டிவேஷன் ஆக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து தப்பாக நினைக்காங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் போயிட்டுருக்கேன். ஸோ சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணி ஸோ இங்கேயும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா கட கட கடகடன்னு பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம வாய்ஸே அப்படி தாங்க, திருநெல்வேலி பையன் பார்த்திங்களா, அப்படி தான் இருப்பேன். ஸோ வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ ஓகேங்க, நாங்கள் ரவுண்ட் அடித்து முடிச்சாச்சு, இன்றைக்கி போயிட்டு நம்ம ரூமில் வந்து வண்டியை விட்டுட்டு வண்டியை காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு, ஓகேவா. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் கொண்டு போயிட்டு வந்தோம். எங்கள் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது வண்டி வாங்கியிருக்காங்க. ஸோ ஜாய்ஸுங்கிற ஒரு கம்பெனிக்கு புது வண்டி வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணி டெஸ்ட்டு கொண்டு போகிறோம். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ போன வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், எல்லா வண்டியுமே அப்படி தான், எல்லா வண்டியுமே இதில் நம்ம வண்டியும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி.
1248. ஸோ இதுதான் நம்மளோட வண்டி 1248. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 957 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் கம்மியாக தாங்க ஓட்டினேன் இதில். இது அங்கேருந்து கொண்டு ரொம்ப டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லி ஓட்டியிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப புது பைக். இதோட கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17 கிலோமீட்டர் தான், 17 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கு. இது நம்ம ஃப்ரெண்டு டான் எடுத்திருக்காப்புல, இது ரிஃபை எடுத்திருக்காப்புல, 843. நான் அதை எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இது நம்மளுக்கு பொல்லாதவன் படத்தில் வந்த மாதிரி ஒரு சீனுங்க, அதனால் இந்த வண்டி எடுத்திருக்கேன். இது வந்து 957 கிலோமீட்டர் ஓடியிருக்கு. வண்டி சூப்பராக இருக்குது, எல்லாமே ரெடி பார்த்துட்டேன். எல்லாமே அப்படி தான், எல்லாமே புது புது வண்டி தான். செல்ல வண்டி மட்டும் கொஞ்சம் பதசு, ஏன்னா கம்பெனி ஆல்ரெடி போட்டிருப்பாங்கலாம். கம்பெனியில் ஆல்ரெடி இருந்தவங்க, லீவுக்கு ஊருக்கு போனவங்க, கான்ட்ராக்ட் முடிஞ்சு ஊருக்கு போனவங்க வண்டிலாம் இருக்குது, அதெல்லாம் அங்கங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். ஸோ நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருக்கவங்க எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க, ப்ரோ நீ வந்து உனக்கு என்ன ப்ரோ, நீ இங்கேயே மோட்டோ விலாக் பண்ணிட்டு அங்கேயும் போய் மோட்டோ விலாக் தான் பண்ணிகிட்ருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ இங்கே உள்ள கஷ்டத்தை நான் சொல்கிறேன். நேற்று நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம ரூம்லேருந்து ஒருத்தர் வேலைக்கு போனார். போயிட்டு வரும்போது ஒரு வண்டி இப்படி தான் வந்துச்சு சார், பார்த்தீங்களா எல்லாம் உடஞ்சிருக்கா. ரிஃபை ப்ரோ. ஸோ போயிருந்தார், பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்காரை வந்து வேகமாக இடிச்சிட்டான். ஸோ இடித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்பீடாக வந்து வேற ஒரு வண்டியில் போய் இடிச்சிட்டாங்க, சரிங்களா. ஃப்ரண்ட்டில் ஒரு காரில் போய் இடிச்சிட்டாங்க. இடித்ததில் அவரோட எல்லாமே உடஞ்சிருச்சு, கண்ணாடி உடஞ்சிருச்சு, அது உடஞ்சிருச்சு, இண்டி மிரர் எல்லாமே உடஞ்சிருச்சு, வண்டி இந்த மாதிரி ஆச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனால பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்கணும்னு இரும்பில் கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா நேற்று இப்படி சப்பிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்போ டென்ட் எடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சைடு எல்லாமே எல்லாமே ஒரு நொறுங்கிருச்சு. அவருக்கும் பார்த்திங்கன்னா காலில் பயங்கரமான அடி. ஸோ யாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்த இடத்துல ஜாலியாக இல்லைங்க, சரிங்களா. அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து நம்ம ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் யாருமே இல்லைங்க. இங்கே கஷ்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா ஃபேமிலியை விட்டுட்டு வந்து ஒரு நம்ம ப்ளஸ் அப்படின்னா நம்மளோட ட்ரீமே நம்ம விடலை. ஸோ நம்ம ட்ரீமும் மோட்டோ விலாக் பண்ணணும்னு தான். ஸோ அதையும் விடலை அப்படிங்கிறதுனால மட்டும் தான் ப்ளஸ்ஸை தவிர ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கோம், சம்பாதிக்கிறோம், நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு நம்ம ஊரில் இந்தியாவில் போக முடியல, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான்.